வாழ்க்கையில் ஆயிரத்து தடங்களும் ஜோதிட சம்பந்தமான ஆயிரத்தி தேதிகளுக்கும் ஆஸ்ட்பிட்ட இன்றைக்கு ஆயிரத்தி தரங்க டபுள்யூ டபுள் வாசகர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கு பிரதோஷம் அதிலும் வெள்ளிக்கிழமை வருகிற பிரதோஷம் பொதுவாக வெள்ளிக்கிழமைகள் அனைத்துமே சுக்கிரனுக்கு உரியது என்று சொல்லுவார்கள் சுக்கிரன் பல யோகங்களை அருளக்கூடிய ஒரு அதிபதி அதனால் இன்று செய்கிற அனைத்து வழிபாடுகளுமே சுக்கரனுடைய அருளை நமக்கு பெற்றுத்தரும் அதிலும் குறிப்பாக பிரதோஷ வழிபாடை செய்கிற பொழுது நமக்கு அனைத்து வளங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த பிரதோஷ வழிபாடே ஒரு அற்புதமான ஒரு தாத்பரியம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அதாவது பகலும் இரவும் சந்திக்கக்கூடிய ஒரு வேளையில் இந்த வழிபாடு நடைபெறுகிறது பகல் அல்லது வெளிச்சம் என்று சொன்னால் அது அறிவு இன்பம் என்று நாம் கொள்ளலாம் இரவு இருட்டு என்று சொன்னால் அதை பிரச்சனை அல்லது நமக்கு துன்பம் அப்படிப்பட்ட விஷயங்களை நாம் ஊகித்து கொள்ளலாம் ஏன் என்று சொன்னால் பொதுவாகவே இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிர்களுக்குமே இரவு என்பது அவ்வளவு தூரம் பிரியமானதல்ல அவை அந்த வேளையிலே சென்று தம் கூடுகளில் அடைந்து விடுவதுதான் இயற்கை அது மனிதனுக்கும் பொருந்தும் அப்படிதான் பிரச்சனை வருகிற பொழுது மனிதன் கூடடைய வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு நம்பிக்கையான இடமாக இருக்க வேண்டும் அப்படி பிரச்சனைகள் வருகிற பொழுது நாம் அடைய சரண் புகுந்து கொள்ள தேவையான இடம் என்று சொன்னால் அது ஒரு சிவாலயம் என்பது நம் முன்னோர்களின் கருத்து அதனால்தான் அந்த இரவும் பகலும் வெளிச்சமும் இருளும் சேர்கிற அந்த வேளையில் சிவாலய வழிபாடு செய்ய வேண்டும் என்று நம் முன்னோர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் பிரதோஷம் வந்த கதை பலருக்கும் தெரிந்த கதைதான் தேவர்களும் அசுரர்களும் இணைந்து அந்த பார்க்கடலை கடைகிறார்கள் அமிர்தம் வேண்டுகிறார்கள் ஆனால் அமிர்தம் வரவில்லை ஆழகால விஷம்தான் வருகிறது நாமும் நம்மளுடைய வாழ்க்கையிலே பல இன்பங்களை தேடி தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம் பல செல்வங்களை தேடி தான் ஓடுகிறோம் ஆனால் நம் முயற்சியினால் கிடைப்பது என்னமோ பிரச்சனை தான் அப்படி தான் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் விஷம் வந்து கிடைக்கிறது அந்த விஷத்துக்கு அஞ்சி அவர்கள் அலறி ஓடுகிறார்கள் இங்கும் அங்குமாக ஓடுகிறார்கள் பிரதோஷ வேளையிலே சிவன் சன்னதியை நாம் பிரதக்ஷணம் செய்வதற்கென்று ஒரு முறை வைத்திருக்கிறார் சோமசூக்த பிரதக்ஷணம் என்று பெயர் அப்பொழுது மட்டும்தான் நாம் அப்பிரதக்ஷணமாக கோயிலை நாம் பிரதட்சணம் செய்யலாம் என்பது முன்னோர்கள் சொல்லியிருக்கிற விதி ஏன் அப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் தேவர்களும் அசுரர்களும் விஷத்தை கண்டதும் அவர்கள் ஓடுகிறார்கள் அவர்களுக்கு வளம் எது இடம் எது என்று தெரியவில்லை அப்படி ஓடிக்கொண்டிருக்கிற பொழுதுதான் சிவபெருமான் எழுந்தருளி அந்த விஷத்தை தான் உண்டார் என்கிறது புராணம் அப்படிதான் நாமும் நம் வாழ்க்கையிலே என்ன செய்வது பிரச்சனைகளுக்கு என்று தேடி ஓடிக்கொண்டிருக்கும் போது ஒரு சிவாலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வதன் மூலம் நாம் அவற்றிலிருந்து விடுதலை அடைந்து விடலாம் என்கிற சூட்சுமத்தை இந்த பிரதோஷ வழிபாடிலே ஒழித்து வைத்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் இந்த பிரதோஷ வழிபாடிலே முக்கியத்துவம் பெறுபவர் நந்தியம்பெருமான் தான் அவர்தான் குரு பரம்பரையை தோற்றுவித்தவர் அவர்தான் அந்த இடத்தில் நம்மை கொண்டு சேர்ப்பவர் அப்படிப்பட்ட அந்த நந்தியம்பெருமானின் இரண்டு கொம்புகளுக்கு நடுவிலே நாம் சிவனை அந்த நாளிலே தரிசனம் செய்ய வேண்டும் இரண்டு கொம்புகள் என்பது நந்தி குரு என்று சொன்னால் அவருடைய கொம்புகள் என்பது அவர் நமக்கு தருகிற ஞானம் அல்லது அவரினுடைய ஞானம் அதன் தான் நாம் இறைவனை தரிசிக்க முடியும் இதைத்தான் சூட்சிமமாக அப்படி சொல்லி வைத்திருக்கிறார்கள் அதனால் தான் அந்த நாளிலே நந்திக்கு அத்தனை அபிஷேகங்கள் அத்தனை அலங்காரங்கள் பொதுவாக பிரதோஷ வேளையிலே இதெல்லாம் முடிந்தவுடன் எல்லோரும் நந்தியின் காதில் சென்று ரகசியம் கொண்டிருப்பார்கள் வேண்டுதல்களை சொல்லிக் கொண்டிருப்பார்கள் நந்தியின் காதில் வேண்டுதலை சொன்னால் அது அப்படியே பலிக்கும் என்பது நம்பிக்கை அதிலும் ஒரு காதை மூடிக்கொண்டு மற்றொரு காதில் சொல்லுவது என்பதாக எல்லாம் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பழக்கம் வைத்திருக்கிறார்கள் ஆனால் அவற்றுக்கெல்லாம் ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா ஆகமங்களில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா அதற்கு ஏதாவது பலன் இருக்கிறதா என்று சொன்னால் எதுவுமே இல்லை பெருமானை அந்த நாளிலே நாம் தரிசித்து அவர் அவருக்கு பின்னிருந்து நாம் சிவபெருமானை வேண்டி கொண்டாலே போதும் சகல வளங்களும் கிடைக்கும் என்பதுதான் அந்த நாளுக்குரிய தத்துவம் தாத்பரியம் நந்தியின் காதிலெல்லாம் போய் ரகசியமோ வேண்டுதலோ சொல்ல வேண்டிய அவசியம் இப்படி உலகியலாக பல வழிபாடுகள் வந்துவிட்டது கோவிலுக்குள்ளே சுவாமிக்கு கைதட்டி சொல்லுவது கோவிலுக்குள்ளாகவே என்ன செய்வது சாமியை தொட்டு கும்பிடுவது விக்கிரகங்களை தொட்டு கும்பிடுகிற பழக்கங்களை விட்டு விடுவது ரொம்பவே நல்லது ஆனால் பலரும் அதை விரும்பியே செய்கிறார்கள் அப்படியெல்லாம் இல்லாமல் நந்தியின் காதில் வேண்டுதல்களை சொல்லாமலேயே நாம் மனதார வேண்டிக் நந்தி அதை இறைவனிடத்திலே சேர்ப்பார் அந்த வேண்டுதல் நமக்கு நிறைவேறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இன்றைக்கு அற்புதமான பிரதோஷம் நமக்கு வாய்த்திருக்கிறது என்ன இன்றைக்கும் சிவாலயம் சென்று வழிபட முடியுமா என்பது சந்தேகம் பல ஊர்களில் பல கோவில்களில் பக்தர்கள் தரிசனம் செய்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது இது ஒரு மனக்குறை தரக்கூடிய விஷயம்தான் ஆனால் நாம் வீட்டிலேயே இருந்து வழிபட்டு சிவபுராண பாராயணம் செய்வோம் என்று சொன்னால் சிவன் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த நாளில் வழிபட்டு நாம் சகல நலன்களையும் பெறுவோம் மற்றும் ஒரு அதிகாலை சுபவேளையில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சைலபதி வணக்கம் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து தருணங்களிலும் ஜோதிட சம்பந்தமான அனைத்து தேவைகளுக்கும் அழைத்திடுங்கள்